இந்த உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே வந்து திருடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அசடுற சமயத்தில் வந்து எல்லா பொருட்களையுமே வந்து ஆட்டையை போட்டு விற்று அதை பணமாக்கிறாங்க இவ்வளோதான் வந்து நம்ம உஷாராக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு தெரியாமலே வந்து அசரும் நேரத்தில் நொடியில் பொழுதுல வந்து அதை திருடி அதை பணமாக்கவும் ஏன் நம்ம ரயில்களில் பயணித்தாலுமே கூட வந்து அங்கே எவ்வளவோ வந்து பாதுகாப்பெல்லாமே வந்து இருக்கும் அந்த பாதுகாப்பையும் மீறி வந்து பொருட்கள் வந்து திருடு போவதை நம்ம பார்க்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் அரசு எடுத்து சொல்லும் பொருட்களை கூட வந்து அரசு காவலையுமே வந்து மீறி திருடி செல்வதை நம்ம பார்க்கவும் முடியும் பல செய்திகளை நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இப்படியெல்லாம் வந்து திருடு போவதை பார்த்துருப்போம் ஆனால் ரயிலில் இருக்கிற எந்த பொருளையுமே வந்து திருடு போவதை வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது திருடப்பட்டதாக வந்து செய்தியுமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பார்த்துருக்க மாட்டோம் அது ஏன் ஏன் அந்த பொருட்கள்லாம் வந்து திருடுகள் திருடப்படுவதில்லை திருடுறது இல்லைன்னு வந்து நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் வந்து கம்மி தான் அப்படி என்ன தான் அதில் வந்து விஷயம் இருக்குதுன்னு கூட நம்ம வந்து யோசித்தும் பார்த்துருக்க மாட்டோம் இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரயில்களில் மின் விசிறி ஆகட்டும் பல்பாண்டம் இது போன்ற சாதனங்கள் எல்லாமே வந்து திருடுகள் திருடப்படுவதை வந்து தடுக்கிறதுக்காகவே வந்து இந்தியன் ரயில்வே வந்து சில நுணுக்கங்களை கடைபிச்சிருக்காங்க மேலும் ரயிலில் உள்ள மின் விளக்குகள் மற்றும் மின் விசிறிகள் இது போன்றவற்றை வந்து திருடுகள் திருடி சென்றாலுமே வந்து அதை வெளியில் எடுத்து சென்று பயன்படுத்தவும் முடியாதான் இதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் அனைத்துமே வந்து நூற்றி பத்து வோல்ட் ஆட்டல் கொண்ட சாதனம் தான் ரயில் மற்றும் ரயில்வே தொடர்பான விஷயங்களில் மட்டுமே தான் வந்து இந்த பொருட்கள் அனைத்தையுமே வந்து பயன்படுத்த முடியும் அதே சமயம் வந்து இந்த நூற்றி பத்து வோல்டில் சார்ஜிங்கில் வந்து சார்ஜ் செய்வதையுமே வந்து சற்று கட்டணம் ஆனால் ரயில் பயணிகள் அவசர தேவைக்கு மட்டுமே வந்து செல்ஃபோன் மற்றும் லேப்டாப்புல நம்ம சார்ஜ் செய்வதுக்குள்ளே வாய்ப்பு கொடுக்குறாங்க ரயில் பெட்டிகளில் கொடுக்கப்பட்டிருக்க சார்ஜில் வந்து சார்ஜ் சாக்கெட்டில் வந்து சார்ஜ் செய்வது வந்து மிகவும் வந்து கடினம் தான் இது மிகவும் வந்து ஸ்லோவாக தான் மெதுவாக தான் வந்து சார்ஜ் ஆகும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து உடனே ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வந்து நம்ம செய்யவும் முடியாது முழு வேகத்தில் குறைந்த நேரத்தில் சார்ஜ் செய்ய மட்டும்தான் வந்து டூ தேர்ட்டி ஓல்டு மின்சாரம் தேவைப்படுது அதே போல் இன்று பயன்பாட்டில் இருக்கிற மிக்சி கிரைண்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இரநூத்தி பத்து வோல்ட் மின்சாரமையும் தேவைப்படுது அப்படி இருந்தால் தான் வந்து இது எல்லாமே வந்து வேலை செய்யும் ரயில்வேயில் இரநூத்தி முப்பது ஓல்ட்டுக்கு பதிலாக வந்து நூற்றி பத்து ஓல்ட் வழங்குவதற்கு முக்கிய காரணமே வந்து திருடப்படுவதை தடுக்கிறதுக்காக தான் பெரும்பாலான திருடர்களுக்கு வந்து இது ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கும் இதனால தான் வந்து ரயில்வேயில் பெட்டிகளில் இருக்கிற மின் விசிறியாகட்டும் பல்ப் ஆகட்டும் யாருமே வந்து இதை திருடுவதும் கிடையாது இப்படி திருடி ஒரு திருடன் வந்து அவனுடைய நேரத்தை வந்து வீணாக்க மாட்டான் அதனால தான் வந்து இந்த பொருட்கள் இல்லாமல் வந்து திருடு போவதும் கிடையாது மேலும் இது பண்ண பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பிய தமிழ் யூடியூப் சேனலில் பார்க்கவும் நன்றி வணக்கம்